தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து 16 மாதங்களில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு மக்கள் பெரும் அச்சத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் போலீசாரின் மின்னல் ரவுடி வேட்டையில் கைது செய்த ரவுடிகளை சிறையில் அடைக்காமல் மின்னல் வேகத்தில் விடுவிப்பதுதான் திமுக காவல்துறையின் மாடலா? அப்படி என்ன நடந்தது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுக ஆட்சிக்கு வந்து 16 மாதங்களில் சட்டம் ஒழுங்கு என்பது காவல்துறையின் கட்டுப்பாட்டை மீறி நாள்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் விற்பனை என மாறியுள்ளது. அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக போற்றப்பட்ட தமிழக காவல்துறை தற்போது திமுக ஆட்சியில் போதைப் பொருளால் சீரழியும் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறது. உதாரணத்திற்கு, தமிழக டிஜிபியின் ஆபரேஷன் 2.0 என்ற போதைப் பொருளை கட்டுப்படுத்த கொண்டுவர திட்டம் போட்டு அது முடியாமல் போனது ஏன்? தமிழகத்தில் ரவுடிகளை கைது செய்ய ஆபரேஷன் மின்னல் ரவுடி வேட்டையின் மூலம் கடந்த 8, 9, 10 ஆகிய தேதிகளில், அதாவது 72 மணி நேரத்தில் 3905 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக டிஜிபி அலுவலகத்திலிருந்து வந்த அறிக்கை கூறுகிறது. இதில் 489 ரவுடிகள் தலைமறைவு குற்றவாளிகள் எனவும், 216 ரவுடிகள் மீது பிடியாணைகள் நிலுவையில் இருப்பதாகவும், இவர்கள் 705 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக மார்த்தட்டி தோள்களை உயர்த்தும் காவல்துறை, 2390 ரவுடிகளை நன்னடத்தை உறுதிமொழி பெற்றுக்கொண்டு வெளியே நடமாட விட்டதன் அவசியம் என்ன? வெளியே விடப்பட்ட ரவுடிகளிடம் நன்னடத்தை உறுதிமொழியை மீறினால் கைது செய்து சிறையில் அடைப்போம் என்று கூறுவது நகைப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. கைதான ரவுடிகளை வெளியே விட எங்கிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது? கைதான ரவுடிகளில் உடன்பிறப்புகள் பலர் இருப்பதாகவும், அதனை சரிக்கட்டவே இந்த சிறப்பு விடுதலை என்று பரவலாக பேசப்படுகிறது. இதுதான் சட்டம் ஒழுங்கை பேணிக்காக்கும் திராவிட மாடல் காவல்துறையின் லட்சணம் என விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இல்லை, வரவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரை கருத்தில் கொண்டு எதிர்கட்சிகளின் கேள்வி கணைகளை எப்படி தடுப்பது என்பதற்காக திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட வேட்டைதான் மின்னல் ரவுடி வேட்டையா என்பதை முதல்வர் ஸ்டாலினும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை டிஜிபியும் தான் விளக்க வேண்டும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ. ஜெயக்குமார்.